இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா அரைக்கீரை கடையல் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த அரைக்கீரை பார்த்தீங்கன்னா நிறைய நன்மைகள் நிறைஞ்ச ஒரு கீரை. இந்த கீரையில் பலவிதமான மருத்துவ குணங்கள் இருக்குது. இதை தொடர்ந்து நம்ம சாப்பிட்டு வர்றதுனால நம்ம உடல்ல இருக்கிற இயற்கையான நோய் எதிர்ப்பு சக்தியை விட பன்மடங்கு சக்தி நமக்கு கிடைக்கும். நோய் தொற்றுகள் நம்ம உடலை சுலபத்துல தாக்காதவாறு இது ஒரு கிருமி நாசினியாகவும் செயல்படுது. நம்ம காலையில சாப்பிடாம இருக்கிறதுனாலையும் நேரம் கடந்து சாப்பிட்றதுனாலையும் அதிக கார உணவுகள் எடுத்துக்கிறதுனாலையும் சில நேரம் பார்த்தீங்கன்னா குடல் பகுதியில் புண்ணு ஏற்படும், செரிமானத்துக்கு பிரச்சனையா இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த அரைக்கீரையை குழம்பு கூட்டு இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டோம்னா குடல் புண்ணு நல்லாவே ஆறிடும். இது மலச்சிக்கலையுமே நல்லாவே போக்கிடும். கல்லீரல் பாதிக்கப்படுறதுனால தான் மஞ்சள் காமாலை அப்படிங்கிற நோய் வருது. நம்ம கல்லீரல் பாதிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு இந்த அரைக்கீரையை நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துக்கணும். நம்ம கம்மியாக தண்ணி குடிக்கிறதுனாலையும் அதிகமான உப்புத்தன்மை கொண்ட உணவுகளை உட்கொள்றதுனாலையும் சிறுநீரகத்தில் பார்த்தீங்கன்னா உப்புக்கள் சேர்ந்துருது. அந்த உப்புக்கள் வந்து நாளடைவில் கல்லாக மாறிடுது. அப்படி சிறுநீரகத்தில் கல் பிரச்சனை இருக்கிறவங்க தொடர்ந்து இந்த அரைக்கீரையை எடுத்துக்கும் போது நாளடைவில் அந்த கல்லெல்லாம் கரைஞ்சி சிறுநீர் வழியாகவே வெளியே வந்துடும். இந்த அரைக்கீரையை தொடர்ந்து எடுக்கும்போது கருப்பையில் இருக்கிற நச்சுக்கள்லாம் வெளியேறி கருப்பப்பை நல்லா பலம் பெறும். ரொம்ப நாள் குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்க இந்த அரைக்கீரையை வாரத்துக்கு 2 அல்லது 3 தடவை பக்குவமாக செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா சீக்கிரமே கருத்தரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புற்றுநோயில் பார்த்தீங்கன்னா வயிற்று புற்றுநோயும் ஒன்று. அந்த மாதிரி வயிற்று புற்றுநோய் வராமல் இந்த அரைக்கீரை நம்மளை பாதுகாக்குது. உடல் சூடு அதிகமாக இருக்கிறவங்களும் வாரத்துக்கு 2 தடவை இந்த கீரை எடுத்துக்கிறது நல்லது. இப்போ கீரை கடையில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கீரையெல்லாம் நல்லா கிளீன் பண்ணி கழுவி வச்சாச்சு. இப்போ கீரை கடையலுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துருவோம். 2 ஸ்பூன் ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்காக நான் கடுகும் கொஞ்சம் உளுந்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் 2 எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் கொஞ்சமாக உரித்து வச்சுருக்கேன். பூண்டு பல் 2 உரித்து வச்சுருக்கேன். 2 தக்காளி நான் நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பில் பாத்திரத்தை வச்சுட்டு கீரையை அதில் சேர்த்துக்கலாம். இந்த அரைக்கீரை கடையல் பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பாட்டில் பிசைஞ்சு அப்படியே சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இப்போ நம்ம சீரகத்தையும் இது கூட சேர்த்துருவோம். தக்காளியும் நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயத்தையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாயும் நம்ம போட்டுட்டோம். பூண்டையும் நம்ம ஆட் பண்ணிட்டோம். நம்ம இந்த கீரை வேகிறதுக்காக கொஞ்சமா இந்த அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டா போதும். நம்ம அடுப்பை சிம்மில் வச்சு தான் கீரையை வேக வைக்கணும். 1/2 ஸ்பூன் தூள் உப்பு சேர்த்துருக்கேன். கல்லுப்பு சேர்த்திங்கன்னா இன்னுமே நல்லது. இப்போ இதை 1-5 நிமிஷம் நம்ம மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை மெதுவாக ஓப்பன் பண்ணி கீரையை திரட்டி விட்டுக்கலாம். ஏன்னா மேலே இருக்கிறதெல்லாம் வேகாமல் இருக்கும், கீழே இருக்கிறதெல்லாம் வெந்திருக்கும். அதனால 1-5 நிமிஷம் கழித்து நம்ம மேலே இருக்கிறதெல்லாம் கீழே வர மாதிரி இந்த மாதிரி பெரட்டி விட்டுக்கலாம். கீரை பார்த்தீங்கன்னா 5-10 நிமிஷத்துக்குள்ளேயே வெந்துடும். இப்போ நம்ம இதை இன்னும் 1-5 நிமிஷம் வேக விட்டுறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கீரை வெந்துடுச்சு, தக்காளி வெங்காயமும் நல்லாவே வெந்துருச்சு. பார்த்தீங்களா கீரை நல்லாவே வெந்துருச்சு.
இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை கொஞ்ச நேரம் ஆற விட்டுறலாம். இது கொஞ்ச நேரம் ஆறினதுக்கு அப்புறம் நம்ம மிக்சியில அடிச்சு எடுத்துக்கலாம். மிக்சியில பாத்தீங்கன்னா ரொம்ப அடிச்சிடக்கூடாது, மையம் ஆயிடக்கூடாது. ஒரே ஒரு திருக்கு திருக்கிட்டு நம்ம நிப்பாட்டிடலாம். இப்ப நம்ம தாளிக்கிறதுக்காக ஒரு கரண்டி எண்ணெய் ஊத்திக்கிறோம். நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டா இன்னுமே நல்லது. இப்ப நான் எடுத்து வச்சிருக்கேன் கடுகு உளுந்த, இதுல சேர்த்துறேன். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம எடுத்து வச்சிருக்க வரமிளகாய் இதுல சேர்த்துடலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுருவோம். இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம கடைஞ்சு வச்சிருக்க கீரையில இதை ஊத்திடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கீரையை நம்ம இதில் ஊத்திடலாம். கீரை இதில் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சும்மா ஒரு ரெண்டு கொதி கொதிக்கிற அளவுக்கு மட்டும் விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, அரைக்கீரை கடையில் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம வெறும் சாதத்துக்கூடைய பிசைஞ்சு சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்டாக இருக்கும், அவ்வளோ ஹெல்த்தியும் கூட. முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் வாரத்தில் ரெண்டு தடவை இந்த கீரையை எடுத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஏதாவது ஒரு கீரையை கண்டிப்பாக டெய்லி நம்ம உணவில் சேர்த்துக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். உபயோகமாக இருந்தால் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.